இன்பமான வாழ்வுக்கு இணைய வழி ஆலோசனைகள் இந்த நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம், நான் வைத்தியர் அகஸ்தியரதி லட்சுமிகாந்த். இன்னைக்கு நல்லெண்ணெய பத்தி பார்க்க போறோம். நல்லெண்ணெய்னா என்ன? பல எண்ணெய்கள் இருக்கு, அதுல ஒரு எண்ணெய் நல்லெண்ணெய். ஆதி காலத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழர்களோட உணவு எப்பவுமே காரசாரமான உணவு தானே. அந்த உணவோட காரம் தீர்ப்பதற்காக இப்ப ஒரு வெந்தய குழம்பு வச்சாங்கன்னா நல்லெண்ணெய் போட்டு வைப்பாங்க, ஒரு கருவாட்டு குழம்பு வைக்கிறாங்கன்னா நல்லெண்ணெய் போட்டு வைப்பாங்க. மசாலா வகைகள் இருந்தது, காரசாரமா உணவு இருக்கு அப்படின்னா நல்லெண்ணெய் தான் அதோட பேஸா இருக்கும். கேரளா உணவுகளை பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் பூ அரைச்சு போட்டிருப்பாங்க, பச்சையா தேங்காய் எண்ணெயை ஊத்துவாங்க. சோ இந்த உணவு முறைகள் வாழ்வியல் முறையில அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த நல்லெண்ணெயுடைய பங்கு பெரிய பங்கா இருக்கிறது. உணவுல மட்டும்தானே நல்லெண்ணெய் இருக்கா? இல்லையங்க. இப்போ குழந்தை டீனேஜ் ஆயிட்டாங்க அப்படின்னா நல்லெண்ணெய உள்ள குடிக்க கொடுப்பாங்க, பாத்திருக்கீங்களா? பனங்கருப்பொட்டியை நல்லெண்ணெயை சேர்ந்து வச்சு குடுப்பாங்க. இன்னும் சில குடும்பங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா முட்டை இருக்கு இல்லையா, பச்சை முட்டையை மேல ஓட்ட போட்டு உள்ள கொடுத்துட்டு அதை ஃபுல்லா நல்லெண்ணெய தம்பா பண்ணி உள்ள கொடுத்துருவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மட்டுமா, நல்லெண்ணெய் குளியல் என்பது நம்ம பாரம்பரியத்தோடு ஒன்றி போன ஒரு விஷயம். நல்லெண்ணெய் குளியல்ன்றது நம்ம மறந்து போன ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தீபாவளி வந்துட்டா நல்லெண்ணெய் குளிக்கணும் அப்படின்றது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காட்டுறாங்க. நம்மளும் ஆமா ஆமா தீபாவளிக்கு எண்ணெய் வைக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதுவே நிறைய பேர் எனக்கு வேண்டாம், அந்த ஒரு நாள் சளி பிடிச்சிக்கும், எனக்கு சைனசிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு உடம்பு உஷ்ணம், எனக்கு காய்ச்சல் வந்துடும், நல்ல நாள் எண்ணெய் வைக்க வேண்டாம், இப்படி நிறைய கருத்துக்கள் இருக்கு. நல்லெண்ணெய் வைத்து குளிப்பது ஆரோக்கியத்திற்கு அவ்வளவு பெரிய விஷயங்க. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்களா, நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலைங்க, மூதாட்டி நம்மளுடைய ஔவையார் பிராட்டி சொல்லியிருக்காங்க. சனி நீராடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சனிக்கிழமை வந்துட்டா எண்ணெய் வைத்து குளிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய முக்கியமான வார்த்தை. அப்போ சனிக்கிழமை சனிக்கிழமை ஆறு நாள் வேலை செய்யணுமா, ஒரு நாள் ரெஸ்ட் பண்ணி எண்ணெய் வச்சு குளிச்சோம்னா நம்ம உடம்பு ரிஜுவினேட் ஆகும், உடல் வலி போகும், தசை வலி போகும், உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கும், கண்ணு நல்ல தெளிவா இருக்கும். இப்படி பல பெனிஃபிட்ஸ் இருக்கு எண்ணெய் வைத்து குளித்தல்ல. நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள்ல எண்ணெய் வைத்து குளித்தல் அப்படின்னா என்ன, எப்படி எண்ணெய் வச்சு குளிக்கிறது, எப்படி அவசரமா எண்ணெய் வச்சு குளிக்கிறது, எப்படி நல்ல பொறுமையா எண்ணெய் வச்சு குளிக்கிறது, மாசுக்கு ஒருக்கா குளிச்சா போதுமா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க போறோம். அதனுடன் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.